வாக்கினுக்குடையோன் ஏழுக்குடையோன் லக்னநாதன் போக்கிலே ஏழில் வந்து பொருந்திட. அநேக பாவம் பாக்கியம் போலவே செய்வான், பாக்கியம் போலே செய்வான். பரத்திரி கமணத்தானும் நீக்குடன் பொல்லான் என்றே நிகழ்த்தினர் நூலின் வல்லார். நீக்குடன் பொல்லான் என்றே நிகழ்த்தினர் நூலின் வல்லார். அதாவது வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் தனம் செல்வம் வாக்கு அடிப்படை. அதாவது இரண்டு கூடியவனும் ஏழு கூடியவனும் லக்னநாதன் லக்னாதிபதி மூவரும் இணைந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் என்னாகும்? அந்த ஜாதகன் காமம் சார்ந்த பாவங்களை ஒரு பாக்கியம் போலே கருதி கூசாமல் செய்வான். இது ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு தப்பாக ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனுக்கு லக்னாதிபதியும் ரெண்டு கூடியவனும் ஏழு கூடியவனும் இணைந்து ஏழிலே இருந்தால் மற்றவர்களின் மனைவியை மருவுகின்ற மகா துஷ்டன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தர் நம்ம பழக முடியாது. இருந்தாலும் ஒரு ஜாதக அமைப்பில் இப்படி இருந்தால் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் தப்பான ஒரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் அது பாக்கியம் போலவே தான் அவர் கருதுவார், சாமர்த்தியமாக தான் கருதுவார். அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் அதை நம்ம வந்து குற்ற உணர்ச்சியோடு அவர் இருக்க தேவையில்லை. ஒரு ஜாதகத்திலே ரெண்டு ஏழு கூடியவர் லக்னாதிபதி மூவரும் இணைந்திருந்தால் அவர் மாற்றான் மனைவியை மறுபோவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மனைவியோட தொடர்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இவர் யாருக்கு இருக்குது, ஒரு நண்பர் இருக்காங்க இவருக்கு ஜாதகம் எங்கே இவருக்கு அப்படி இருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஜாதகத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். இப்போது தீமையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்மையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஜாதகத்தில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வரும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஜாதக பாரிஜாதத்தில் வேதலிங்கப்பட்டார் மொழிபெயர்த்தது தான் நான் படிக்கிறேன். நன்றி, வணக்கம்.